என்ன மாஸ்க் போடாம இருக்கீங்க? நான் ஏற்கனவே ஊசி போட்டேமா, மாஸ்க்லாம் போட தேவையில்ல. இருந்தாலும் கவர்மெண்ட் மாஸ்க் போட சொல்லிருக்காங்கல்ல. ஏற்கனவே சவாரி வரும் சமாதான இருக்காங்க. போயிடு ப்ரோ. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அந்த மாஸ்கை கொஞ்சம் மேலே ஏற்றி தான் போடுறது. எத்தனை வாட்டி தான் ஏற்றி ஏற்றி போடுறது? டப்பு டப்புன்னு இறங்கி போயிருது. நான் என்ன பண்ணிட்டோம்? இல்லை ப்ரோ, ஒரு நல்ல மாஸ்க் வாங்கி போடலாம்ல. சரி சரி ப்ரோ, இதுக்கப்புறம் நான் வாங்கி போடுறேன். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க. வெறுப்பாயிடும். ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ மாஸ்க் போடாம உட்காந்துட்ருக்கீங்க? டேய் யாரா நீ? போட முடியாது, போடா. இல்லை ப்ரோ, உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஏய், அதான் நீ போட்டுட்டு இருக்கிறல, நாங்கள் போடாதது எங்கள் இஷ்டம். சும்மா இங்கே வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க, போடா. என்னடா பார்த்துட்டு இருக்கிற, போடா. கேன பசங்களா, உங்களுக்குலாம் சொன்னா புரியாதுடா. தம்பி, மாஸ்க் போடலையாப்பா? ஃபர்ஸ்ட் நீ போட்டிருக்கியா? மாவண்ண இருடா வரேன். யோ வினயா, இரும்புற. அது ஒண்ணு இல்லப்பா, ரெண்டு நாளா ஒரே தொண்டை வலி. ஏதோ தொண்டை வலியா இருக்கா? கொரோனா கண்ணா இருக்க போதியா? ஃபர்ஸ்ட் மாஸ்க் போடியா? நான் எதுக்கு மாஸ்க் பண்ணோம்? எனக்குதான் கொரோனா இருக்கு. எது கொரோனா இருக்குதா? யோ, கொரோனா வச்சு வீட்டில் கிடக்க வேண்டிய தானியா? வந்து எங்கள் உயிரை வாங்குறீங்க? இதோ இவ்வளோ அருமா நீ பக்கத்தில் தான் உட்காந்துட்டுருக்க. இன்னாத்தி உனக்கும் கொரோனா வந்துட்டுருக்கும். எனக்கும் கொரோனா வந்துட்டுருக்கும். அட போயா. சில பேருக்கு சொல்கிறத விட இந்த மாதிரி பயமுத்தினா தாங்க திருந்துவாங்க. எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு மாஸ்க் போட கஷ்டமாக இருக்குது, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. இருந்தாலும் எதுக்கு மாஸ்க் போட சொல்கிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். சில பேர் வேக்சினேஷன் போட்டிருந்தாலும், சில பேர் கொரோனாவை பார்த்து பயமே இல்லைனாலும், நம்மக்கிட்ட இருந்து நம்மளோட வீக்கானவங்க, வயசானவங்க, சின்ன குழந்தைகளுக்கு நம்ம மூலியமாக இருந்து இந்த கொரோனா போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாஸ்க் போடுறோம். அதனால் சமுதாய நலன் கருதி மாஸ்க் போடுவோம். இந்த தொற்றிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க மிக மிக முக்கியமானது இந்த முகக்கவசம் தான். முகக்கவசம் தான் மனிதர்களுக்கு இன்று உயிர் கவசமாக மாறிடுச்சு. இந்த முகக்கவசத்தை அனைவரும் போட்டுக்குங்க, அது ரொம்ப முக்கியம்.